வணக்கம். ஜெர்மனியில் மாஸ்டர்ஸ் படிக்க செல்வதற்கான வீடியோ சீரீஸ், நான் செல்வதற்கான வீடியோ சீரீஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் என்ன அப்டேட் கொடுக்க போகிறேன்னா, ஏற்கனவே என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ் அப்ளை பண்ணினேன், ஏபிஎஸ் வந்துடுச்சு. யூனியன் அசிஸ்ட் அப்ளை பண்ணேன், யூனியன் அசிஸ்ட்லேருந்து சக்ஸஸும் வந்துடுச்சு, ரிஜெக்ஷனும் வந்துடுச்சு. யூனிவர்சிட்டிகளுக்கு அப்ளை பண்ணேன், வெற்றிகரமாக ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ரிஜெக்ஷன் வந்துடுச்சு. அந்த யூனிவர்சிட்டிக்கு நான் எழுதி போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஏன்ப்பா என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணீங்க, என்கிட்ட தான் பிடெக் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 17 வருஷம் இருக்குது, எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு எழுதி போட்டேன். கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்னு. இப்போ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து பதில் வந்துடுச்சு. அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன பதில் வந்திருக்குன்னா, எங்களுடைய எக்ஸாமினேஷன் கமிட்டி வந்து ரிவ்யூ பண்ணினாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இது சீட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம கவுண்டமணி சொல்லுவார் இல்லை, ஏதோ ஒரு பேர், அந்த பேர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெட்டர் மார்க்ஸ் லைட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி IEEE படித்ததுக்கு நான் வந்து AI அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன சார் நியாயம் இது? IEEE படித்தவங்க AI படிக்கக்கூடாதா? மாஸ்டர்ஸில் நான் ஐடியில் வேறு 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் கேட்குறது எல்லாத்துலேயுமே நான் வந்து சாரி AI கிடையாது, இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் அப்ளையன்ஸ் நினைக்கிறேன், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன், அந்த MS கோர்ஸ், அதுதான் வந்து இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன ரிப்ளை வந்திருக்குன்னா, எங்கள் எக்ஸாமினேஷன் கமிட்டி வந்து ரிவ்யூ பண்ணினாங்க, உங்களுடைய டிகிரி வந்து நீங்கள் பிடெக் படித்ததுனால பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே எடுக்கக்கூடாது. அப்படியே போட்டாங்க, பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ், பிடெக் IEEE ஸ்டூடெண்ட்ஸை வந்து உள்ளே எடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஓகே, அதற்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்குதோ அதுதானே ஃபைனல். சரி, ஆடி போனால் ஆவணிங்கிற மாதிரி ரைட். அடுத்த யூனிவர்சிட்டிகள்லாம் இருக்குது, அதுலேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் அப்டேட். நீங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் வந்திருக்கிறதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ என்ன அப்டேட்டு, அடுத்தது என்ன எதிர்பார்த்துட்ருக்கேன்னா, மீதி யூனிவர்சிட்டிகள்லேருந்து எய்தர் அப்ரூவல் இல்லை ரிஜெக்ஷன் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறமா இப்போ அதெல்லாம் வந்தாலுமே எனக்கு வந்து விசாவில் வந்து 24 செப்டம்பர் தான் முதல் டேட்டே அவைலபிளாக இருக்குது. அந்த டேட்டுக்கு முன்னாடி வேறு டேட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வின்டர் செமஸ்டர் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா எல்லாருமே வின்டர் செமஸ்டர் தான் அப்ளை பண்ணுவாங்க. சரி ஓகே, இல்லைனா அடுத்தது செமஸ்டர் ட்ரை பண்ண வேண்டியதுதான். ரைட், இதுதான் இப்போதைக்கான அப்டேட். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கீழே சொல்லுங்கள். திரும்பி இன்னொரு அப்டேட் வந்த உடனே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்.